சப்பாத்தி ஸ்பெஷல் தவா புலாவ். நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் வந்து ஒரு 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் சோக் பண்ணி இதை வந்து பாயிலிங் வாட்டரில் போட்டு 3/4 குக் பண்ணி வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி இது மாதிரி ஒரு போலில் போட்டு வச்சுருக்கேன். இது குக்கரில் குக் பண்ணல, ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு இந்த பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணதை அதில் போட்டு அது நல்லா நிறைய தண்ணியில் குக் ஆகணும். குக் ஆன பிறகு நீங்கள் வடிக்கணும். வடித்த பிறகு இது மாதிரி உதிர உதிராக உங்களுக்கு ரைஸ் வரும். அது மேலே நான் எண்ணெய் தெளித்து இது மாதிரி வச்சுருக்கேன். இந்த எபிசோடில் கிட்டத்தட்ட ஒரு 3 டிஷ்ஷுக்கு நான் இந்த ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ரைஸ் இது மாதிரி முதல்ல பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் 3 டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நான் இதில் தவா புலாவுக்கு எடுப்பேன். அந்த ரைஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு பேன் முதல்ல சூடு பண்ணும். இது சூடாகிற டைமில் லெட்ஸ் டூ த மீசம்ப்ளா. பேன் சூடாயிடுச்சு. இந்த சூடான பேனில் ஒரு 100 கிராம்ஸ் ஒயிட் பட்டர், குக்கிங் பட்டர்னு சொல்லுவாங்க, அன்சால்ட்டட் உப்பு இல்லாத பட்டர் போடணும். அந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது ஆக்சுவலாக இந்த புலாவ் வந்து டவா புலாவ் வந்து இவ்வளோ பெரிய பாவ பாஜி டவா இருக்கும். அந்த டவாவில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணுவாங்க. 2 குருப்பி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் இப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் டவா புலாவ். இங்கே அந்த மாதிரி பெரிய ரேஞ்ச் கிடையாது, அது மாதிரி பெரிய டவா இல்லை. நான் பேனில் பண்ணிட்டுருக்கேன். பட் சிமிலர் டேஸ்ட், அதோடைய பக்கா டேஸ்ட் வரும். அந்த இரும்பு ஸ்மெல், அந்த டவாவோட லைட் இரும்பு ஸ்மெல், அதெல்லாம் வந்து இட்ஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ பாம்பே டவா புலாவ். பட் அது இல்லைன்னா கூட ஒரு 90% யூ கேன் ரீக்ரியேட் இது மாதிரி பேனில் பண்ணால். ஸோ அந்த பட்டரில் இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். சைட் பை சைட் நல்லா க்ளீன் பண்ண பீன்ஸ் ஒரு 10 பீஸ் அதையும் இது மாதிரி வெட்டி வச்சிங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் ஜூஸியாக குக் ஆன உடனே இங்கே இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு இது நல்லா குக் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே, அந்த வெங்காயத்துக்கு மேலே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோனே அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அந்த ரா ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அந்த ரா ஸ்மெல் போகிறது குக் பண்ணிட்டோம். இது குக் ஆன பிறகு இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் அண்ட் கேப்சிகம், குடமிளகா, பீன்ஸ் அப்புறம் கேரட், மூணுத்தையும் போட்டு நல்லா அந்த பட்டரில் குக் ஆகட்டும். அது கூட நான் இங்கே ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரோசன் க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி அதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மஞ்சள் தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற நேரத்தில் இந்த மாதிரி பச்சை மிளகாவை 2 நறுக்கி நடுவில் ஸ்லிட் பண்ணுங்கள். ஒரு 2 பச்சை மிளகா போதும். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு மூடி வச்சு ஒரு நல்ல 10 மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள்.